हाई फ्रेंड्स कुटी स्टोरी सार्बा उन्मान वर इतव नम्बर चेनल वो सब्सक्राइब पाक बिल बटने वो क्लिक पड़ी अब वीडियो वो नोटिफिकेशन करो इन क्वारंटन वेटिंग एनिवर्सरी की फोटो पिटिका अंद कवल उना अद्क नूँ नंबर इयर फोटोग्राफी अद मट नईट इयर फोटोग्राफी पीजिकणुमा बयो अंड फोन नंबर पाती की नम्बर यूट्यूब चेनल डिस्क्रिप्शन वो कुछ नहीं मेलूमें नैचपड़े कोवरन टाइम उंगटिंग आनिवर्सरी पकावा को हाई हेलो व्यूवर्स इनकी नम्बर कुटी स्टोर यूट्यूब चेनल एंकन नम्बर संगगिरी संगगिरी पाती संगगिरी आणल मेल पलिए अभी इनकी अभी अपने अद्कुर कुटी कदपें और कलेक्टर को पाँ के कटा और डाक्टर को पाँ के कटा और वकील को पाँ के कटा इत मूर्य उना और इटें अंदर अंदर नाम इनको अब पलिकूम कटकोड़ सर कटकोड़ सर इनमें नम्बर मरकूड़ा ओके वह पाती नम्बर स्कूल ओपन पड़ी आयी मूणु ओपन पड़ी इनकी पाती नाल रि मत और अरुत वर्ष आगे अंत वि नाम इनकी सेलिब्रेट पड़े विधा इनकी नम्बर पलिये वह नाम इंपीं अंत वीडियो तुम्हें पाकपी अब पिनाड़े मुख्यमंत्री सोल नम्बर चेनल एपल लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्रेबूंग अब फालो पड़वा इन निकव पलिय तलम आसर तुण तलम आसुन पल आस कलपा लोटरी संगम अद्वन पसुम संगगिरी अमप कल मर कंकर मूंपे के वटपुर அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி துவங்கப்பட்டு 67வது துவக்க நாள் விழா பள்ளியில் கொண்டாடப்பட்டு முன்னாள் மாணவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு இந்த நாளோட நினைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது நம்ம சங்ககிரி மலையினுடைய அடிவாரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டெப்ல அமைந்திருக்க கூடிய பெருமை நமது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு உண்டு எண்ணிலடங்காத மகான்களை உருவாக்கிய பள்ளி இது இத்தனை ஆண்டுகள்ல எத்தனையோ வல்லுநர்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த பள்ளியிலிருந்து படித்து மாணவர்களாக படித்து வெளியில் உள்ளனர் அவர்களை உருவாக்கிய பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு இந்த பள்ளியில் நான் ஒரு 8 மாத காலமாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் அந்த பெருமை எனக்கு கிடைத்துள்ளது இது ஒரு பாக்கியமாகவே கருதுகிறேன் எத்தனையோ பள்ளியில் இருக்கும் பொழுது இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது இருப்பினும் ஆசிரியர் பணியேற்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது இத்தற்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலை ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே உள்ள உறவு முறையில் சிறிது இடைவெளி இருப்பது மன வருத்தத்தை தெரிவிக்கிறது மன வருத்தத்தை அளிக்கின்றது இந்த இடைவெளி எப்பொழுது குறைந்து தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் ஆசிரியர்கள் பயணப்படுகிறார்களோ மதிக்கப்படுகிறார்களோ அன்று ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நல்ல சுகமாக சுகமான உறவு அமைந்து மாணவ சமுதாயமானது நன்முறையில் வெளிப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இதற்கு பெற்றோர்கள் ஒரு சீரிய பங்கை ஆற்ற வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் பெற்றோர்கள் மாணவர்களை குழந்தைகள் தங்களது குழந்தைகளை நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல பண்பு தன்மையை ஊட்டி வளர்த்து பள்ளிக்கு அனுப்பினால் மட்டுமே ஆசிரியர்களாகிய எங்களால் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வியையும் பண்பாட்டையும் அளிக்க முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை சற்று ஏற்று அதை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட லைஃப்ல பயன்படுத்துனாங்கனாக்க அதன்படி வழிநடந்தாங்கனா அவர்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் அதற்காக ஆசிரியரணம் என்றும் தயாராக உள்ளது என்பதை இந்த தருணத்தில் சமூகத்திற்கு தெரியப்படுத்திக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 33 ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் அதில் ஒரு 50% ஆசிரியர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் அப்படினா எந்த அளவுக்கு பள்ளியின் மீது ஒரு பற்றுதலும் ஒரு பாசமும் வைத்திருப்பார்கள் என்பதை நம்மால் காண முடியும்
அவ்வளவு பள்ளியின் மீது அக்கறை. எந்த நேரமும் மாணவ சமுதாயத்திற்காக நம்மிடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள். உதாரணமாக பார்த்தோன்னா ஒரு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க ஒன்று அல்லது ரெண்டு குழந்தைங்க இருக்கோ, அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அவங்க மட்டும்தான் அப்பா அம்மா. ஆனால் எங்களுக்கு இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே எங்களுடைய குழந்தைகள் தான். அத்தனை குழந்தைகளையும் அத்தனை பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளாக பாவித்து வருட வருடம் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவே எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நிலை பள்ளியில் மட்டும் காணப்படுகிறது. அதை இந்த சமூக தூண்களாக அமையக்கூடிய மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை, எங்களுடைய ஆசையை மாணவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த தருணத்தில் அவர்கள் வளரும்படி ஆண்டவனை பிரார்த்தித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியில் முதுகலை ஆசிரியராக நான் பணிபுரி வந்திருக்கிறேன். ஆசிரியர் என்பதை விட இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பள்ளி என்று அதுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னா, இந்த பள்ளியில் நான் படித்தேன். எனக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரும் இதே பள்ளியில் தான் படித்தாங்க. அதனால் மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு பள்ளி இந்த பள்ளி. அப்படின்னா இந்த பள்ளிக்கு வந்து எவ்வளோ ஒரு பெருமை இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய தாய் தந்தையர் வந்து யார் யார்கிட்ட படித்தாங்களோ அதே ஆசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நாங்களாம் படிக்கிறப்போ. அதனால் இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது இது இன்றைக்கே நேற்று வந்ததில்லை, கடந்த 67 ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. புரட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதற்கொண்டு இந்த பள்ளிக்கு நன்கொடை வழங்கி இந்த பள்ளியை வளர்ச்சி பெற செய்தால் மிக முக்கிய பங்கு அவருக்கும் உண்டு. அந்தளவுக்கு ஒரு பாரம்பரியம் வாய்ந்த ஒரு பள்ளி இது. அதனால் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவன் மற்றும் ஆசிரியர் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்றுமே உண்டு. நான் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் வந்து ஆசிரிய பணியில் இருந்தாலும் இந்த அரசு பணிக்கு வந்து 18 ஆண்டுகள் ஆகுது. 16 வருடம் வந்து என்னால் இந்த பள்ளிக்குள்ளே நுழைய முடியல. அதாவது எப்படா நம்ம படித்த பள்ளியில் நாமளும் ஆசிரியராக வேலை செய்யணும்னு ஒரு மிகப்பெரிய இயக்கம் எனக்கு இருந்தது. 16 ஆண்டுகள் கழித்து அந்த கனவு எனக்கு நிறைவேறி இந்த பள்ளியின் ஆசிரியராக வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால் இந்த பாரம்பரியமிக்க இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சங்கேரியில் ஆசிரியராக வேலை செய்வதில் முன்னாள் மாணவன் என்ற முறையிலும் ஆசிரியர் என்ற முறையிலும் மகிழ்ச்சியுடன் என் பணியை தொடருவேன் என்றும், இந்த பள்ளிக்கு மேலும் சிறப்பு செய்து பள்ளி வளர்ச்சிக்கு முன்னாள் மாணவர்களோடும் சேர்ந்து இணைந்து பணியாற்றி என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்து பள்ளியை மேன்மேல் வளர்ச்சியோடு செய்யும் கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு ஆசிரியர் அப்படின்றதில் பெருமை கொள்கிறேன். அதுலேயும் சங்ககிரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு தமிழாசிரியராக நான் பணியாற்றேன் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன். அதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியானது பாரம்பரிய மிக்க ஒரு பள்ளி. பண்பாட்டு சிறப்பாகட்டும், ஆசிரியர் பணியாகட்டும், பெரிய பெரிய அதாவது ஜாம்பவான்கள் என்று சொல்லுவார்களே அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் எல்லாம் வழிநடத்தி சென்ற ஒரு பள்ளிக்கூடம் இது. பெற்றோர் ஆசிரியர் கழகமாக இருந்தாலும் சரி, முன்னாள் மாணவர் அமைப்பினராக இருந்தாலும் சரி, ரோட்டரி கழகமாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிக்கென ஒரு தனி பெருமையே உண்டு. அடுத்ததாக இந்த பள்ளியை வழிநடத்தி செல்லும் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் கீழ் நாங்கள் பணியாற்றுவதை பெரும்பாக்கியமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆசிரியர் என்பவர் ஆசு இரியர், குற்றங்களை களைபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் எங்கு உருவாக்கப்படுகிறது என்றால் 4 வகுப்பறைகளுக்குள்ள தான். அந்த 4 வகுப்பறைகளுக்குள் மாணவர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு அன்பு காட்டி அரவணைப்பதில் நாங்கள் ஓர் இரண்டாம் தாய் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் ஏனோ இன்றைய சமுதாயம் எங்களை ஒரு மாற்றாம் தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறது என்பது தற்பொழுது மிகவும் மன வருத்தத்துக்குரிய செயலாகும். யார் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளை கண்டித்து நெறிப்படுத்தி செல்கின்றார்களோ, இந்த உலகத்திலேயே முதல் அக்கறை யாருக்கு இருக்குன்னா தாய்க்கு தான். அதுக்கடுத்து தந்தை. வழி நடத்துவதில் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். அதைப்போல இரண்டாம் பெற்றோர்களாக விளங்கும் ஆசிரியர்களாகிய எங்களுக்கு மாணவர்களை உருவாக்குவதில், அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் எங்களுடைய பங்கு பெரும் பங்கு. அதை உணர்ந்துதான் நாங்கள் எங்களுடைய குடும்பம் என்றும் பாராது எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவ செங்களை எங்களுடைய குழந்தைகளாக எண்ணி நாங்கள் வழிநடத்தி செல்கின்றோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பணியில் வாய்க்க பெற்றமைக்காக முதலில் இந்த உலகத்தில் என்னை கொடுத்த என்னுடைய ஆண்டவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, மாணவன் என்போர் மாண்புடையோர். மாணவனால் சாதிக்க முடியாததே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல மாணவர்கள்தான்
இன்றைய சிறந்த குடிமகன்களாக வர முடியும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் கனவு நாயகன் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட இதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் வல்லரசு என்றால் கத்திகளை ஏந்தி செல்வதல்ல, அகிம்சை வழியில், இன்று அறிவு வழியில், அறிவு நிறைந்த வளமான பாரதம் நம்முடைய இந்திய திருநாடு, அதை எண்ணித்தான் வல்லரசு ஆகும் என்று அவர் கனவு கண்டார். அவர் கண்டதோடு மட்டுமல்லாமல் நம்மை தூங்காமல் விரட்டுகின்ற கனவை காண செய்தார். ஆனால் இன்றைய நிலைமை கொஞ்சம் வருத்தத்திற்குரியதுதான். இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணி மீண்டு எழுவோம். கண்டிப்பாக இந்தியா வல்லரசாகும், அறிவு வளம் சார்ந்த நாடாக உலகில் வளமரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நன்றி. அந்த ஸ்கூலின் முன்னாள் மாணவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்காரு. அவர்கிட்ட நாம் வந்து இப்போ சில விஷயங்கள் நம்மளோட அவர் வந்து பகிர்ந்துக்க உள்ளார். அனைவருக்கும் வணக்கம். 1991-92 +1 +2 வகுப்பில் இங்கே சங்ககிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 ஆண்டுகளாக பயின்றேன். அதன் பிறகு நாமக்கல் அரிணாண்ணாவில் படித்துவிட்டு பிறகு டிடிசி என்ற கோர்ஸில் படித்து இப்பொழுது டிஆர்பி எக்ஸாம் எழுதி ஓவிய ஆசிரியராக இங்கே சங்ககிரி நான் படித்த பள்ளியிலேயே மீண்டும் வேலை வாங்கியிருக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் கற்ற பள்ளியிலேயே எனக்கு வேலை கிடைத்திருப்பது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மேலும் ஓவியாசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் பெயர் ராகேஷ்குமார். மேலும் இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து ஓவிய பாடங்களையும் எழுத்து வேலைகளையும் செய்து சிறப்பு செய்வேன் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் படித்தவர்கள் மற்றும் அதாவது படித்து ஆசிரியர் ஆனவர்களிடம் வந்து நம்ம பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களிடம் வந்து நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் குட்டீஸ்வரி. நான் வந்து பார்த்திங்கன்னா 96 அந்த ஸ்கூலில் சேர்ந்தாங்க. நான் 10th வரை இந்த ஸ்கூலில் படித்தேன். என் பேர் சீனிவாசன். டோட்டலாக சங்கி நேட்டிவ் தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு, எனக்கு வந்து மெய்சிலுக்கு வச்ச சிலுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு எனக்கு 2 முறை பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று போன வருஷம் பார்த்திங்கன்னா சிவராஜ் மருத்துவ முகம்னு ஒன்று போட்டோம். ரோட்டு கிளப்பு, தண்ணீர் கிளப்பு எல்லாம் சேர்ந்து போட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கிளப் மூலமாக இன்றைக்கி 66 நிகழ்ச்சி ஆண்டு விழா அவசரம் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அதில் என்னோடய பங்கு இன்றைக்கி மரநடும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்து மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய படித்த பள்ளிக்கு நான் செய்யணும்னு ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு உதவி பண்ணு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பொதுத்துணி செய்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இப்போ உள்ளே வரப்போ எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் கண் கலங்கும். ஏன்னா இந்த இந்த இடத்துல தான் நம்ம வளர்ந்தோம், இந்த இடத்துல கற்றுக்கிட்டோங்கிறப்ப கலங்கி ஒரு செகண்ட் கலங்கிட்டு தான் உள்ளே வருவோம். ஏன்னா அவ்வளோ பெருமையாக இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சுப்பராய சார் வாதியர் காலத்துலேருந்து தினகர் சார், செல்லப்பன், தேகராஜ சார், பழனிசாமி, செந்தில் வாதியார் இவங்களுக்குலாம் இப்போ பயணிச்சப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் கற்றுக்கணும் ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் நிறையா செய்யணும் ஆசைப்படுறோம். வாய்ப்பு கொடுத்து நன்றி. வணக்கம். வணக்கம் குட்டி ஸ்டோரி. பள்ளி துவங்கி 67 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பள்ளியில் நானும் படித்தேன். இந்த படித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. அதே நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் முன்னாள் மாணவன் தான் அந்த ஸ்கூலுக்கு. ஸோ நான் எந்த இயர் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா 2012 அந்த பேஜ் நான். ஸோ நானும் இந்த ஸ்கூலில் தான் 11வது 12வது முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரின் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நம்ம ஸ்கூல் பெருமையை பற்றி போடும்போது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது செமையாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரில, வார்த்தைகளே வரல. நம்ம ஸ்கூல் பார்த்திங்கன்னா தொடங்கி 67 வருஷம் ஆயிடுச்சிங்க. அதுக்காக குட்டி ஸ்டோரி சார்பாக வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தலைமை ஆசிரியர் ரூம் முன்னாடி நாம் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1953 இந்த பள்ளிக்கூடம் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிலம் அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு அவர்கள். அவரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் ரூமுக்கு முன்னாடி, அதாவது முன்புறம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு 9 பில்டிங் தாங்க இருந்துச்சு. அதை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நடிகர்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களால் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மொத்தம் ஒரு 9 கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டது. அதாவது வகுப்பறைகள் கட்டப்பட்டதுங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த கட்டிடம் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அந்த 9 கட்டிடங்களும் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் ஒன்று வந்து இங்கே நடிச்சிருந்தார். அது எப்படி வந்து நடித்தாங்க அப்படிங்கிறதோட அதுக்கு ஆதரவாக இருந்தவங்க யார் யாருன்னு அப்போ உங்கள்கிட்ட சொல்ல. அதாவது ஜில்லா வாரிய எண் 50 மற்றும்
நாடக குழுவினர்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு நாடகம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடைபெற்றது. அதன் மூலமா வந்த பணத்தை பார்த்தீங்கன்னா இந்த 9 வகுப்பறைகள் கட்ட வந்து அவர் வந்து உதவினார் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அந்த 9 பில்டிங்கில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட், அதாவது அப்போ 1960 எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா சுமை தாங்கின்னு சொன்னேன், அந்த நாடகத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 36,000. அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் அவர் எடுத்துக்காமல், அதாவது ஒரு 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 சிறு பணம் கூட அவர் எடுக்காமல் அனைத்து பணத்தையுமே வந்து இந்த நாம் படித்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் வந்து வழங்கினார். அந்த கட்டிடத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அனைவருக்கும் மனமான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.